ஹாய், எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். சாப்பிட்டோம் காலை சாப்பாடு. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, டெய்லி பேசி பேசி தானே போடுறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக நாங்கள் சொல்கிறோம். தெரிஞ்சவங்களுக்கு ஓகேங்க, தெரியாதவங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம். பிடிச்சிருந்தா நம்ம காட்டுகளில் கிடைக்கிறத வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். காட்டில் கிடைக்கும். என்னது காட்டில்? ஆமாம், அதாவது இன்னைக்கு தான் எங்களுக்கு அந்த விஷயம் ஏற்கனவே தெரியும், மருந்துன்னு தெரியும். அது என்ன, எதுல இருந்து வருதுன்றது நமக்கு தெரியாது. அப்ப இன்னைக்கு இங்க மாடு கட்டியிருக்காங்களா, இந்த மருந்து மாடு திங்கிறதுக்குள்ள இன்னைக்கு பறிச்சு ஒரு வீடியோவை போட்டுருவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதை பண்ண போறோம். இந்த ஒரு இலை இருக்குது நம்ம வீட்டுக்கு முன்னாடியே, அந்த இலைய பறிச்சு ஒரு மருந்துக்கு யூஸ் பண்றாங்க. மருந்து எப்படி பண்றாங்கன்றது சேச்சி விட்டு வச்சு தான் நம்ம காமிக்க போறோம். இப்ப என்ன இலைன்றத பார்ப்போம். வாங்க. ஆமா வாங்க. அப்படியே இந்த பக்கம் காமிச்சிருங்க. மாடு இப்போ வந்து குத்திடுமா? மாடு குத்திடுமான்னு தெரியல. நான் ஓ என்னப்பா பார்த்துக்க, இந்த பாருங்க, இந்த இலை தான் அந்த இலை. இதை நம்ம ஊரில் வந்து எப்படி சொல்லுவோம்னா, காந்தி தாத்தா பறப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நல்ல கலரில் பூ பறக்கிற மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கும் நூல் நூலா. இங்கே வந்து அப்பப்பந்தாடின்னு மலையாளத்தில் சொல்லுவாங்க. நம்ம ஊரில் காந்தி தாத்தா பறக்குதுன்னு சொல்லுவோம். அந்த இலை தான். கிளியர் இல்லையோ? அந்த இலை தான். இந்த இலைய வந்து நம்ம வேரோட வேரா பறிக்க போறோம். இதுல வந்து ரெண்டு யூஸ், அதாவது நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. இந்த இலைய வச்சு நமக்கு நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. நன்மை என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் கேட்டுக்க. இல்ல, தீமையை ஃபர்ஸ்ட் சொல்லிடுவோம். இதுல என்ன தீமை அப்படின்னு கேட்டீங்களாக்கா, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து இது செட் ஆகாதுங்க. இது வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த பஞ்சு பஞ்சா பறக்குது பார்த்தீங்களா, அது தும்மல் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு வந்து அது பயங்கரமா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு சரி வராது, அது தீமை. இது நம்ம பறிக்கும் போது இப்படி வேரோட தான் கண்டிப்பா பறிக்கணும். வேரோட பறிச்சா தான் நமக்கு அதோட யூஸ் ஆகும். இதுதான் அந்த இலை. நல்லா பாத்துக்கோங்க. இருக்குமா? பாத்துக்கோங்க. அதுக்கு மேல இருக்க பூ வந்து இந்த மாதிரி பூ இருக்குங்க. இது வந்து இப்ப பூக்கல, ஆனா இது பூத்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல அப்படி பறக்கும். பறக்கும். நம்ம ஊர்ல தான் காந்தி தாத்தா பறக்கிறாருன்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, சின்ன பிள்ளைகள் விளையாடுவோம் அந்த மாதிரி இருக்கும். இந்த இலையை என்ன பண்ணுவோம், அப்ப பறிச்சுக்கிட்டு போய் தண்ணியில நல்லா ஊற போட்டுருவோம். அதுக்கு நன்மை என்னன்னு நம்ம சொல்லவே இல்லையே. இது அலர்ஜிக்கு தீமைங்க. நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, மூக்குக்கு கெடுதல், மூலத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ரெண்டு மூலதான் வருது. ஆமா ஆமா, அது ரெண்டுக்குமே இது மருந்து. இதை வேரோட பறிச்சு தண்ணிக்குள்ள போட்டு வச்சுட்டு சேச்சி மருந்து தயாரிப்பாங்க. அதனால அவங்க கிட்ட கொண்டே கொடுத்து எப்படி மருந்து தயாரிக்கிறோம், நிறைய பேருக்கு மருந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அவங்க சித்திக்கோ சித்தமாவுக்கோ இன்னைக்கு பிளட் ராத்திரி ஃபுல்லா அதிகமாயிருச்சு. அப்ப இந்த எண்ணெயை தேய்ச்சாலே அந்த பிளட் நின்றுரும். தேய்ச்ச 10 மணி நேரத்திலேயே நின்றுங்கிறது தான் உண்மை. சமயத்துக்கு நம்ம உறவுகள்லேயே நிறைய பேர் வாங்கி தேய்ச்சிருக்காங்க. யூடியூப்ல இருக்க உறவுகள்ல இங்கே பக்கத்துல இருந்த உறவுகள் என்னாச்சு அட்டையான்னு பாத்துட்டி, இந்த புல்லு தட்டினதுக்கு அட்டையான்னு கத்திட்டு என்ன எங்க, நான் பாம்பை பார்த்தா கூட ஓரளவுதான் பயப்படுவேன், இந்த அட்டைக்கு ரொம்ப பயந்துருவேங்க. அப்ப அவங்க கூட வாங்கி தேய்ச்சிருக்காங்க, அதனால குறைஞ்சிருக்கு. ஸோ அவங்க எப்படி செய்யறாங்கிறத நம்மளும் உங்களோட சேர்ந்து போய் பார்ப்போம். நான் ஏற்கனவே நிறைய டைம் முடிச்சு கொடுத்துருக்கேன், ஆனால் செய்முறை எப்படின்னு நான் பார்த்துக்கிட்டது கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு அவசியம் இல்லை பாருங்க, அதனால நான் பார்த்துக்கல. நம்ம வீட்டுக்கு அவசியம் வருமே எப்பயாவது பின்னு பிறகு வந்துச்சுன்னா என்ன பண்றது, சிக்கன தேவை அதிகமாக கூட்டிக்கிட்டு இருக்கோமே நாங்கள். அதனால நம்மளும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இடிச்சுக்கிட்டோம்னா தேவைப்படும் போது நம்மளும் பறிச்சு இடிச்சு கொடுத்துக்கலாம் பாருங்க. இப்ப மாடு தின்னுட்டு போகும்போது நீ இங்க பேசி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள ஒரு தாடி இருக்காது, அப்பப்போ தாடி இருக்காது. பறிக்கிறோம், சரி கொஞ்சம் நேரம் சென்று வாங்க பார்க்கலாம். இதுக்கு மேல ஏறி பறிங்க அட்டை, என்னால பறிக்க முடியாது. பறிக்கிறதுக்கு இந்த அட்டை கிட்டக்கெல்லாம் நான் வேணும். பாக்கி வசனம் பேசுறதெல்லாம் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்க பேசுங்க, பறிச்சுக்கிட்டே பேசுங்க, எனக்கு அட்டைக்கு பயம். வேண்டாம் வேண்டாம், நான் வசனமே பேசல. அட்டை இருக்கான்னு பாத்துக்கங்க. பறிங்க பறிங்க. அட்டை நம்ம ஒண்ணும் கடிக்க மாட்டேங்குது. ஏறினா மட்டும்தான் அட்டை கடிக்குது. அதாவது புடிச்ச உகலத்தையும் பொசுக்குன்னு வந்து கடிக்குமா? ஆமா ஆமா. வேரோடையும் செடியோடையும் சேர்த்து இடிக்க, நீ வாட்டுக்கு மண்ணள்ளி கொட்டி விட்டு சொல்லிடுற. விட்டு மண் இல்லாம இலைய நல்லா கழுகி எடுத்துட்டு, ரெண்டு மூணு தண்ணியில நல்லா கழுகிட்டு எடுத்து இப்படி இடிச்சு
பிழிஞ்சு சாறு எடுக்கணும். சேச்சிக்கு எத்தனை சேமான நோக்கிக்கோ நோக்கிக்கோ. அது தமிழ் அவங்களுக்கு தெரியாது இல்ல, எவ்வளவு பொறுமை வேணும் இதுக்கு. இடிச்சு சாறு எடுக்கணுங்க. காலாய் தொடங்கிட்டு சேச்சி பயங்கர வைத்தியருங்க, உங்களுக்கு தெரியாது. சேச்சிக்கு யாராவது படிப்பிச்ச அச்சன் இல்ல? அச்சன் குறை ஆட்காருக்கு கொடுக்காருண்டோ என்ன? பண்டத்த வைத்தியரா இருந்தாச்சு. அட்டை ஓடுறது பாருங்க, இங்க இருங்க. அம்பளையில இல்ல இல்ல பத்தேரியில அட்டைய பாருங்க. இப்படி இந்த பொட்டலுக்குள்ளே இப்படி அட்டை கிடைக்குது, என்ன செய்ய? போடு உப்பு, போடட்டு உப்பு போடட்டு. வச்சு வச்சு வச்சு. சேச்சி கையில உப்பே கொடுக்க மாட்டாங்க. ஆமா, உப்பு கொடுத்தா உறவு முறிஞ்சிருவா. உப்பு கொடுக்கவும் கூடாது, அது சேச்சி மட்டும் இல்ல யாருமே கொடுக்க மாட்டாங்க. உப்பு கொடுத்தா உறவு முறிஞ்சிரும்னு சொல்லி கையில உப்பு கொடுக்க மாட்டாங்க. ஒரு தவணை அட்டை கிடைக்கும் அறியல. அதாவது இவக்கு அதொன்னும் அறியல சேச்சி. இது இன்னும் ஆளு பிரசவிச்சு இறங்கிட்டு இது நமக்கு, அதாவது எப்படி சொல்றது, தெரிஞ்சிருந்தாத்தானே தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். சேச்சி சொல்லிட்டுதான் எனக்கே தெரியுது, கையில உப்பு கொடுத்தா உறவு முறிஞ்சிரும். கத்தி, உப்பு, என்ன இது ஒண்ணும் அங்கன கையில ஆள்காரு யாரும் தெருவில்ல. எனக்கு அது தெரியல, தெரியாம நான் வாங்கினப்ப என்னை திட்டுறாங்க. உப்பு என் கையில தர சொல்லி என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இது என்ன உப்பு வாங்கினது தப்பா போச்சாங்க. அப்பதான் தெரியும், உப்பு கொடுத்தா உறவு முறிஞ்சிரும், எனக்கு எப்படியும் ஓ உறவு முறிய கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. அதாவது நீ வந்து சேச்சி கிட்ட பேச மலையாளத்துல பேசுற, தமிழ்ல சொல்லுமா? அப்பதான் அவங்களுக்கு புரியும். எங்க தாத்தா இல்ல சேச்சியோட அப்பா, சேச்சியோட அப்பா சேச்சிக்கு படிப்பிச்சாங்க. சேச்சி எனக்கு சொல்லி கொடுக்கல, அவங்களுக்கு நான் இடிச்சுதாங்க கொடுக்கறேன். சொல்லி கொடுத்தாலும் இந்த மந்த புத்தி ஏறாது. அங்க நின்னு விசாரிக்கல. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இடிச்சு சாறு எடுத்துட்டோம். சாறு எடுத்துட்டு அதுல எல்லோட எண்ணெய், எல்லெண்ணெய் இந்த எள்ளு தண்ணி பரையங்களு. ஆ, எள்ளு கருப்பல்லா, கருப்பல்லே. ஆ இந்தா எள்ளெண்ணெய், ஆ ஜிஞ்சலி. இந்த எண்ணெய் ஒரு லிட்டர் ஊற்றிருக்காங்க, அதோட சேர்த்து தான் ரெண்டாவது லிட்டர் ஊற்றுறாங்க. ரெண்டு லிட்டர் மருந்து உண்டான? ரெண்டு லிட்டருக்கு தக்கன நம்ம இடித்த மருந்து, ரெண்டு லிட்டரு எண்ணெய் சேர்க்குற அளவுக்கு மருந்து இருந்திருக்கு, அதனால ரெண்டு லிட்டரு எண்ணெய் ஊற்றுறாங்க. நீ இது எந்த ஆக்கணும்? அடுப்பத்தை வச்சு தலைப்பிக்கானா? ஒன்று தலைப்பிச்சுட்டு என்னோட வைக்கும், பின்ன நாளை. ஆ ஓகே, பொறுத்த அடுப்பில் கொண்டு போயிட்டு. ஆ, இது விறகடுப்பு வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கி வைக்கணுங்க. பதுக்க அல்ல, இது இப்போ ஞான ஒன்று தலைப்பிச்சு வைக்கும், பின்ன பெரிய தீயிலான இதுக்கு ஆவண்டது. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுருவாங்க, ஆஃப் பண்ணி. நாளைக்கு மறுநாள், அதாவது நாளைக்கு எடுத்து சின்ன தீயில வச்சு நம்ம எண்ணெயை காய்ச்சுற மாதிரி காய்ச்சுவாங்க. எண்ணெய் இல்லை, இனி ரெண்டு மூணு மருந்து செய்கிறாங்க. ஆனா எங்கே மற்ற ஷாப்பு வாங்கின? ஆ, ஆயுர்வேத கடையில். ஆ, ஆ மருந்து வரையில இல்லை, அது சீக்ரெட்டு. வைத்திய மாதிரி எல்லாரும் சீக்ரெட்டான மருந்துக சொல்ல மாட்டாங்களாம், சொன்னால் பழிக்காதான், அதனால தான் சேச்சி சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது ரெண்டு மூணு மருந்து வந்து ஆயுர்வேத கடையில் போய் வாங்கி அதை இந்த எண்ணெய்க்கில் போட்டு சேர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சேர்த்து காய வைப்பீங்க இல்லை ஏச்சி? ஆ, இதுதான் செய்முறை, அவ்வளோதான். சொன்னுண்டாவில்ல, வெறும் இதே போல. ஆ ஆ ஆ, இது போல தான் இருக்குமா? சின்ன குப்பியில் ஆக்கி தான் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு கொடுத்தும் பார்த்துருக்கேன். ஆனால் நம்மளால் பார்சல்லாம் பண்ண முடியாதுங்க. பாக்கி காரியம் நம்ம அப்புறம் பேசலாம். நீங்கள் என்ன ஏதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை ஏச்சி? இப்போ அடுப்பத்து வச்சு இதை திளப்பிக்க போகிறாங்க, அதாவது கொதிக்க வைக்க போகிறாங்க. கொதித்து ஆஃப் பண்ணிடுவாங்க ஒரு கொதி வந்ததும். அதுக்கப்புறம் நாளைக்கு அதே அடுப்பில் வச்சு மெல்ல தீயில, அதாவது கேஸ் அடுப்பில் வச்சிங்கன்னா சிம்மிலே வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க. அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இதெல்லாம் சேர்ப்பாங்களாம் நாளைக்கு இதில்.